विङ्कटनाथार्य कवितार्केशरी वेदान्ताचार्यवर्गो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्भवति पर्यन्तारिदिनाङ्गधरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविप्राणनबद्धरीष्टम् दयानचिन्दयप्रसां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये वन्देः वृन्दावनचरं वल्लभीजनवल्लभम् जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम् அவதாரத்துல இதுவரைக்கும் நாம அனுபவித்த கிருஷ்ண லீலைகள் ஒரு பங்கு, இதுக்கப்புறமா நாம அனுபவிக்க போறதுன்றிருக்க அது ஒரு ஆச்சரியமான ஒரு சன்னிவேசங்கள். கம்சவதம் முடிஞ்சிருப்பு, கம்சவதம் முடிஞ்ச பிறகு தாயார் தகப்பனார்களை சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கிற வசுதேவரும் கண்ணனுக்கு உபநயநாதி சம்ஸ்காரங்கள் எல்லாம் பண்ணி வைக்கிறே, மகர்ஷியின் இடத்துல போய் சாந்திபுரி மகர்ஷியின் இடத்துல போய் அத்தியனம் பண்ற எல்லா 64 கலைகளையும் ஒவ்வொரு கலை ஒவ்வொரு நாள்லன்ற மாதிரி தெரிஞ்சுக்கிறேன். குருதட்சிணையாக யாராலும் கொடுக்க முடியாத ஒரு விஷயத்த அவர் சொல்கிறேன். என்னைக்கோ இறந்து போன குழந்தைய குரு புத்திரனை மீட்டு கொடுக்கிறேன். பாஷான நிர்மித தபோதன தர்மதாரம் பஸ்மன்யுபாகித நரேந்திர குமாரபாவம் என்பதாக சொல்லி சொல்ற இந்த தேவநாதனுடைய திருவடியினுடைய பெருமையை சந்திச்சு இந்த திருவடி சம்பந்தம் பட்ட உடனே ஒரு கல்லு மகர்ஷியினுடைய தர்ம பத்னியா ஆயிடுச்சான். அந்த பெருமாளுடைய திருவடி சம்பந்தம் பட்ட உடனே ஒரு கறிக்கட்ட ஒரு ராஜகுமாரனா ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்றேன். அதிமானுஷத்தவத்துல வரைச்சே தன்னுடைய ஒரு அதிமானுஷமான மூணு காரியங்களை சொல்லி சொல்ற பரீட்சித்து மகாராஜா ஒரு கறிக்கட்டைய விழுந்த ஜந்து இந்த வஸ்து இருக்கு வஸ்து இருக்குச்சு வஸ்து மேல பெருமாள் திருவடி படுறது திருவடி பட்ட உடனே அந்த பெருமாள் அந்த வஸ்துவை ராஜகுமாரனா ஆக்கிட்டே இது ஒரு பங்கு. இதை காட்டிலும் விசேஷம் என்ன, வஸ்துவே கண்ணுக்கு தென்படல, எங்கேயோ பிரபாச தீர்த்தத்துல சமுத்திரத்துல அடிச்சும் போயிட்டு இந்த குழந்தைன்றதுதான் தெரியுது. அந்த இடத்துல போய் சமுத்திரராஜனை கேக்குறே, சமுத்திரராஜன் வந்து எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு, பஞ்சஜனன்னு சொல்லி சொல்றாரு. பஞ்சஜன் பார்க்கணும் யமனோட போய் யமனுடைய பத்னிடத்துல இருந்து வரையறவன். இது ரெண்டாவது. மூணாவது ரிஷிகுமாரிடம் வீட்டு கொடுக்கறதுன்றது. இந்த ஒவ்வொன்றுத்துலயும் ஒரு விசேஷம் இருந்துருக்கு. முதல்ல வஸ்து இருந்துருக்கு, அந்த வஸ்துவை பெருமாள் திருவடி சம்பந்தப்பட்டதுனால அது ராஜாவா இருக்கு. எந்த இடத்துல இந்த குழந்தை தொலைஞ்சு போச்சுன்னு அந்த இடம் தெரிஞ்சிருக்கு, அந்த இடத்துல அது போச்சு. வைதிகன் புத்திரன் விஷயத்துல வரைச்சே எங்க போச்சுன்னே தெரியாத ஒரு சன்னிவேசத்திலையும் அந்த இதெல்லாம் அக்டித கட்டனா சாமர்த்தியம் பெருமாளுடையது. அத ஆச்சரியமாக இந்த பாகவதத்துல மகர்ஷி அனுபவிச்சு அனுபவிச்சு நமக்கு தெரிவிக்கிற. இப்போ இதுவரைக்கும் நடந்தது திருவாயன்பாடியில இருந்து அங்கிருந்து மதுரைக்கு வந்தவுடனே நடந்த ரெண்டு விஷயங்களை சொல்லி சொல்லிட்டேன். கம்சவதம் ஒன்னு, சாந்திபுரி ஆசிரமத்துல போய் அந்த குழந்தையை மீட்டு கொடுத்ததுன்றது ரெண்டும். இத்தனை வருஷ காலம் ஒரு சின்ன குழந்தையிலிருந்து பறந்த உத்தர கணத்திலேயே வசுதேவர் கொண்டு போய் நந்த கோகுலத்துல கொண்டு போய் விட்டுட்டே
அங்க இருந்துதான் இத்தனை வரைக்கும் ஒரு யுவாவா ஆறுக்கு மின் வரைக்கும் இத்தனை நாள் அங்கேயேதான் வளர்ந்துட்டு வர்றதே தவிர இங்க மதுரை பக்கமே வந்தவர் இல்லை. இத்தனை நாளா இருந்தவாழ மறந்துட்டேரா கண்ணன்? இங்க சொல்லத்தே சொல்ற கண்ணன் அங்க இருக்கிற திருவாயன்பாடியில் இருக்கிற பெண்மணிகள்டெல்லாம் சொல்லி சொல்றாராம், ஏதோ அக்ரூரர் வந்து கூப்பிடுறேருமா, ஏதோ கம்சன் வரணும் பார்க்கணும்னு சொல்லி சொல்றானா, அங்க ஏதோ பெரிய விழா நடக்கிறதா, அந்த உற்சவத்துல போய் நானும் சேரணும்னு பாக்குறேன், நாங்கெல்லாம் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி சொல்றாராம். அப்போ சொல்லச்சே திருவாயன்பாடியில் இருக்கிற பெண்கள்லாம் சொல்றா நகரஸ்திரீக்கெல்லாம் எங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் பேச தெரியாது, எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கண்ணா கண்ணா கண்ணான்னு உன்னோட பேசிட்டு இருக்கிறது அவ்வளவுதானே, தவிர வேற ஒண்ணும் எனக்கு பேச தெரியாது. உன்னை மயக்கிற மாதிரி பேசுறதுக்கெல்லாம் சாமர்த்தியம் கிடையாது எங்களுக்கு. அங்க நகரத்துல போனோம்னா அந்த பெண்கள்லாம் உன்னையே மயக்கிற மாதிரி பேசிடுவா, அவ பேச்சுல மயங்கிட்டேனாக்கா நீ எங்கப்பா கண்ணா இங்கே மறுபடியும் என்னை பார்க்க போற, எங்களை பார்க்கறதுக்கு வரப்போறியன்னா நீ அப்படின்னு ஒரு ஏக்கத்தோட சொல்ற அவ. அதெல்லாம் அப்படியே மனசுல இருந்துட்டு இருக்கு கண்ணனுக்கு. இப்படி கண்ணனுக்கு அந்த மனசுல இருக்கிறதுனால கண்ணன் என்ன பண்ற, தனக்கு அத்தியந்த சகாவாக இருந்து இருக்கிற உத்தவரை கைய பிடிச்சு அழிச்சுட்டு போய் நீர் எனக்காக ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னு கேட்கிறேன். என்ன பண்ணணும் அப்படின்னு உத்தவர் கேட்கிறேன். ஒன்னும் பண்ணுவோம்னா நான் தேர் கொடுக்குறேன், பிரசவம் குதிரை கொடுக்குறேன், சாரசி கொடுக்குறேன், எல்லாம் கொடுக்குறேன், இந்த தேர்ல ஏறி உட்காந்துக்கும், நேர கோகுலத்துக்கு போங்க, நந்த கோகுலத்துக்கு போங்க, திருவாயன்பாடியில போங்க, அங்க போயிட்டு நான் சொல்ற சமாச்சாரத்தை அவன் சொல்லிட்டு வரோம், போறோம், வேற ஒன்னும் வேண்டாம், நீ போயிட்டு வரோம்னு சொல்லி சொல்ற. பழத்தை துளியும் மறக்காமல் அந்த திருவாயன்பாடியில இருந்த பெண்மணிகள் இடத்துலயும் கோபர்கள் இடத்துலயும் அங்க இருக்கிற பசுக்கள் கன்றுகள் எல்லாத்துலயும் ஒரு பிரீதி, அந்த பிரீத்தியோட கண்ணன் விசாரிக்கிறேன், விசாரிச்சு அனுப்பிச்சு வைக்கிறேன். ஆகையால இது ரொம்ப பிராமணிகமான விஷயம்னு உத்தவருக்கு பட்டது. உத்தவருக்கு பட்ட உடனே உத்தவர் என்ன பண்ற, அவசியம் நான் போயிட்டு வரேன்ட்டு கிளம்பி போறேன். அததான் இப்ப நாம பார்க்க போறோம். அந்த உத்தவர் நந்தகோகுலத்துல அடைஞ்சு அவளோட போய் எப்படி நடந்துகிறேன், என்ன பேசுறேன், அவர்கள்லாம் என்ன பேசுறா அப்படின்றத இப்ப பார்க்க போறோம். ஹாரயந்தி கிருச்சேன பிராய பிரத்யாகமன சந்தேசை வல்லவியோ மே மதாத்மிகா. கண்ணன் சொல்ற அங்க திருவாயர்பாடியில் இருக்கிற ஒவ்வொரு இடையர்களும் ஒவ்வொரு ஆட்சிமார்களும் இவ ஒவ்வொருத்தருமே என்னையே மனசுல கண்ணன் ஏதானா சமாச்சாரம் சொல்லுவானா, இந்த சமாச்சாரம் எப்ப வரேன்னு சொல்லுவேனா சொல்லுவானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல தபால்காரர் வந்தாக்கா இன்னைக்கு நல்ல சமாச்சாரம் குழந்தைல இருந்து கிடைச்சாச்சு வருமா, தூர தேசத்துல இருக்கிற பையனிடத்துல இருந்து கிடைச்சாச்சு வருமா கிடைச்சாச்சு வருமானு அம்மா அப்பா தபால்காரர் வர வரைக்கும் வாசல்ல உக்காந்துட்டு இருப்பா. அவன் வந்து இன்னைக்கு தபால் வந்திருக்குன்னு கொடுத்தான்னாக்கா அதை வாசிச்சுட்டு அப்புறமா சாப்பிட போவான். இன்னைக்கு தபால் வரலன்னா சரி குழந்தைக்கு என்ன பையனுக்கு என்ன காரியமோ பெரிய காரியம் மலைக்கின்னு இருக்கான் அங்க, அவனால கிடைச்சா செய்யறதுக்கு கூட சமயம் இல்லை போடுறதுக்கு, நாளைக்கு கிடைச்சாச்சு வரும் நமக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் போய் தன்னை தன்னையே ஆஸ்வாசப்படுத்திட்டு சாப்பிட போவா. அந்த மாதிரி இங்க திருவாயர்பாடியில இருந்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் என்னையே இன்னைக்கு சந்தேகம் வருமா, என்னிடத்துல சமாச்சாரம் வருமா, இன்னைக்கு வருமா, யார் அனுப்பிச்சு வைப்பா, யார் அனுப்பிச்சு வாங்குவான்னு அவ எல்லாரும் நினைச்சுட்டு இருந்துட்டு இருப்பா, என்ன நினைச்சுட்டு இருந்துட்டு இருப்பா. அவளை போய் நான் வந்து சொல்லணும், தாரயந்தி கிருச்சேன பிராய பிராணான் கசஞ்சன பிரத்யாகமன சந்தேசை
வல்லத்மியோ மே மதாத்மிகா. எல்லாரும் என்னையே நினைச்சிட்டு இருப்பா, அவளுக்காக நீ போய் கொஞ்சம் ஒரு காரியத்தை பண்ண நீ அப்படின்னு சொல்லி சொல்றானா. இவளை போய் பார்க்க சொல்லச்சு, இத கேட்ட உடனே உத்தவர் சொல்லி சொல்ற, அவரும் ஒரு தேர்ல ஏறிண்டு கிளம்பிடுறே, கிளம்பி அவ போறான். ராஜன் சந்தேஷம் பத்துராஜத ஆதாய ரசமாருக்கிய பிரஜையோ நந்தகோகுலம். நந்தகோகுலத்துக்கு கிளம்பி போயிட்டு நந்தபுரகத்துக்கு அந்த திருவாயன்பாடிய சாயங்காலமா போய் அடையிறேனாம். சாயங்காலம் அடைச்சு சூரியன் மறையிறது, அந்த மறையிற சமயத்துல பார்த்தோம்னா சாயங்காலம் மாடெல்லாம் ஓட்டிட்டு வருவா. அந்த மாடு ஓட்டிட்டு வரைச்சு அந்த மா பாக்குறோம், நம்ம எல்லாரும் பாக்குற மாதிரி அந்த மாடு ஓட்டி போறதே ஒரு அழகு. அது ஒரே மொத்தம் கும்பலா மாடு வரும், வரைச்சு எல்லா இடத்துலயும் புழுதி கிளம்பும். அந்த புழுதி கிளம்பி திருநாக்கா அதுல எதிர இருக்கவாளே கண்ணே தெரியாது, அந்த மாதிரி இருந்துருக்கோம். அப்போ அந்த சமயத்துல இவரும் தேர்ல வந்து வரைய வரைச்சு யார் வரையன்றதே கண்ணிலேயே தெரியலையாம். அதோடு இல்லாத அந்த மாடு ஓட்டிண்டு வரச்சையே ஒரு வாசனை வரும். அங்க என்ன ஆகும், மாடு ஓட்டிண்டு வரச்சையே அந்த எருது கால மாடெல்லாம் இருந்துருக்கோம், கால மாடெல்லாம் இந்த சின்ன மாடு பசு மாடு மேல இது தச்சு தச்சுட்டு போயிட்டு இருக்கும். கால மாடெல்லாம் இந்த பசுமாடு போகும், கண்ணுக்குட்டி எகிரி 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 குதிச்சுட்டே போகும். உள்ளுக்குள்ள ஆத்துல கட்டி வச்சிருக்கிற கண்ணுக்குட்டி இருக்கு. இந்த மாடு வர சத்தம் கேட்ட உடனே அம்பா அம்பான்னு அந்த கறக்க பால் கறக்கிறதுக்காக அது ஊட்டுறதுக்காக இது சப்திக்கும். இந்த கண்ணுக்குட்டி சத்தம் கேட்ட உடனே அம்மா என்ன பண்ணும், அம்மா மாடு அது சப்திக்கும், அது அம்மா அம்மான்னு அது கத்தின்னு இருக்கும். அது வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு சன்னிவேசமே ரொம்ப அழகா இருக்கும். இதெல்லாம் கிராமத்துல இருந்து நம்ம அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள். அப்போ மாது வந்த உடனே சில சமயத்துல உள்ள பாக்குறானா, சப்தாபிரமை வேணு நாம் நித்ரவேனக. அங்க பார்த்தோம்னாக்க இந்த இடத்துல கண்ணுக்குட்டி எகிரி எகிரி குதிச்சுட்டு இருக்கோம். சில இந்த கால மாடு மாட பின்னாடி தெற்கின்ற ஓடிட்டு இருக்கோம். இதுல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கோசரம் ஐந்து மாடு வந்து நகர்ந்து போயிட்டு இருக்கோம். ஒவ்வொரு இடத்துல இப்படி இப்படி போகும். இந்த சப்தங்கள்லாம் கேட்டுட்டு இருக்கோம், கேட்டுட்டே இருக்கிச்சு. வேணுக்காரன் பண்ணிட்டு பின்னாடி ஓட்டிண்டே மாடை ஓட்டிட்டு வருப்பா. இவா ஒரு டியூன் வாசிட்டா அந்த இடம் வந்துட்டு மாடு உள்ள போயிட்டு, மாடு உள்ள போயிட்டுனாக்க உடனே பால் கறக்கிறதுக்கோசரம் அந்த மாடு மடியில பால் பாரத்தால இருந்துட்டு இருக்கும். கண்ணுக்குட்டிக்கு ஊட்ட கொடுக்கணும்னு அது தவிக்கும். அந்த மாடை பிடிச்சு கட்டுவா, நேரம் கண்ணுக்குட்டி போயிட்டுனாக்கா கண்ணுக்குட்டி ஊட்ட ஆரம்பிச்சிடும். ஊட்டிடுத்துனா பால் இருக்காத போயிடுமே அப்படின்றதுக்கோசரம் அங்க இருக்கிற வசதியில நேரே மாடு வந்துடுத்து கண்ணுக்குட்டி ஊட்டுறது, அதை பிடிச்சு கட்டுறா அப்படின்னு. மாட்டை கட்டுறான்னு ஒருத்தன் சொல்லுவான், கண்ணுக்குட்டி அவுத்து விடு பால் கறக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவா. இப்படி இந்த கண்ணுக்குட்டி அதை தவிர மாடு கண்ணுக்குட்டி அவுத்து விட்ட பிற்பாடு அந்த பால் கறக்குற ஒரு சப்தம். இப்படி அந்த சாயங்கால வேள அத்தனை வேள பார்த்தோம்னாக்க ஒரு அற்புதமான ஒரு சன்னிவேசம். இதை பார்த்து பிரமிச்சு போய் நிக்கிறேன் உத்தவர். காயந்தீபிஷ்ட கர்மாணி சுத்தானி பலகிருஷ்ணயோ வலங்கிருதாபிஹி கோபிபிஹி கோபிஷ்ட சுவிராஜிதம். சாயங்கால வேலை எல்லாரும் அலங்காரம் பண்ணிட்டு இருக்க, அவ ஒவ்வொரு காரியம் பண்ணச்சேயும் கண்ணனைக்கு நினைச்சுட்டு இருக்கலாம். அந்த கண்ணனையே நினைச்சிட்டு இருக்கிறதுனால கண்ணனுடைய பெருமகளை ஒரு பாட்டா பாடிண்டே காரியத்தை பண்ணிட்டு இருக்கானாம். ஒவ்வொரு காரியத்தை பண்ணிருக்கானாம். அவளுக்கு வந்து எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான விஷயங்கள், சூரியன் ரொம்ப பிரதானம். சூரியனை வந்து ஆனா நம்ம உபன்யாசிப்பார்கள் அப்புறம் பேசுறோம். சூரியனை வழிபடுவதுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அக்னி சூரியன்
அதிதிகள் அதே மாதிரி அதுக்கு சமானமாக மாடு பிராமணர்கள் இவ எல்லா பிதிருதேவதைகள் இவ எல்லாருக்கும் அவ வந்து பூஜை பண்றாளாம். இப்படி தூபம் தீபம்லாம் சமர்ப்பிச்சுட்டு பூஜை பண்ணிட்டு இப்படி ரொம்ப ஒரு சந்துஷ்டியோட அவள்லாம் இருந்துட்டு இருக்கா. சந்துஷ்டின்னா எல்லாத்துலயுமே சர்வம் கிருஷ்ணமயம் அப்படின்னு எந்த ஒரு காரியம் பண்ணாலும் கண்ணன் கண்ணன் கண்ணன்னே நினைச்சுட்டு இருந்திருக்காளாம். அங்க பார்த்தோம்னா எல்லா இடத்துலயும் புஷ்பிச்சு இருந்துருக்கு, எல்லா இடத்துலயும் தீர்த்தங்கள்லாம் நிறைய நிறைஞ்சிருக்கு, சந்தோஷமா இருந்துருக்கு இடங்கள்லாம். இவரும் போய் உத்தவரும் இறங்குற இறங்கின உடனே உத்தவரை பத்தி நந்தருக்கு தெரியும், இவர் வசுதேவருடைய ரொம்ப சகா நந்தகோபர், ஆகையெல்லாம் உத்தவரை பத்தி தெரியும். உத்தவர் கண்ணனுக்கு ரொம்ப வேண்டியவர்ன்றது ரொம்ப தெரியும். அவர் இறங்கின உடனே உத்தவரை அணைச்சிண்டு தழுவிண்டு அதுக்கப்புறமா போனதுன்னா அவரை போய் அவருக்கு என்னென்ன காலுக்கு திருவடிக்கெல்லாம் தீசெல்லாம் சேர்த்து அவரும் பெரிய மகரிஷியாச்ச அவரை ஒரு கட்டில் போட்டு கயிறு கட்டில் போட்டு வச்சிருக்கு. அந்த கயிறு கட்டில அவரை பத்துக்கு சொல்லிட்டு பாத சம்பாதம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு நிதானமா கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறேன்னா நீர் என்னத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதசிரமம் பரியபிரச்சது பாத சம்பாதம் நந்தர் கேட்கிறேரா கஷ்டிரங்க மகாபாக சகானகா சூரநந்தனா ஆஸ்தே குசல்யபத்யாஸ்யை யுக்தோ முக்த சுஹ்ருதுருதா திருஷ்ட்யா கம்சோ ஹத பாபா சானுகஸ்வேன பாப்மனா. யதூனாம் தர்மசீலானாம் சாதூனாம் த்வேஷ்ய சதா. நேரடியா கண்ணனை பத்தி கேட்கலையா, என்னுடைய சக்கா வசுதேவர் சௌக்கியமா இருந்திருக்கிறார் அப்படின்னு கேட்கிறாரா. அந்த வசுதேவர் சௌக்கியமா இருக்கிறான்னு கேட்கச்சேயே வசுதேவர் பசங்களோட சௌக்கியமா இருக்கிறார் அப்படின்னு ஒரு கேட்டு, அந்த பசங்களோட சௌக்கியமா இருக்கேன்னாக்கா பலராமர் கண்ணன் ரெண்டு பேரும் சௌக்கியமா அப்படின்னு அர்த்தம். அதுல கூடயே வந்துட்டு ஏதோ ஒரு பெரிய ஒரு விசேஷத்தினால கம்சவதம் நடந்தது, ஏன்னா இதை நந்தரும் பார்த்துட்டு தானே இருந்தேன். ஆகையால கம்சவதம் நடந்தது, அந்த கம்சன் அவன் மாத்திரம் இல்ல அவனை சேர்ந்தவா எல்லாரும் அவ பண்ண பாப்பத்தினால அவ எல்லாரும் ஒழிஞ்ச இப்ப எல்லாரும் முக்கியமா இருந்திருக்காளா என்று கேட்ட பதில் சொல்லல உத்தவர், இன்னும் பதில் சொல்லல. இதுக்கு மேல நந்தரால கண்ணனை பத்தி கேட்காத இருக்க முடியல. அவர் கேட்கிறேரா அபிஸ்மர்தின கிருஷ்ணா மாதரம் சுவரது சகீனு கோபான் விரஜம் ச ஆத்மநாசன் காவோ பிருந்தாவனம் கிரி. கண்ணனுக்கு எங்களை எல்லாம் ஞாபகம் இருக்கா, அப்பான்னு சொல்லி என்ன பாக்குறானா, என்ன ஞாபகம் வச்சுட்டு இருக்கானா, அம்மான்னு யசோதையை ஞாபகம் வச்சுட்டு இருக்கானா. தேவிக்கு ஒரு காலத்துல சொல்ற நந்தன் பெற்ற பாக்கியம் நந்தர்கோன் வசுதேவன் பற்றில்லனேன்னு சொல்லி சொல்றார். நந்தனுக்கு அந்த சின்ன குழந்தையா இருக்கச்சே அப்பா எங்க அப்பா எங்க அப்படின்னு கேட்டா அப்பா யாரு அப்பா எங்கன்னு கேட்டு ஒரு செங்கேழ் விரலை கொண்டுன்னு அந்த தாமரை பக்கம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த விரலை வச்சுன்னு அந்த குழந்தை வந்து அப்பான்னுச்சே அந்த பக்கம் காமிக்கிற நந்தகோபுரம் காமிச்சிருந்த அந்த அப்பா ஞாபகம் இருந்துருக்க, என்ன ஞாபகம் இருக்கா அவருக்கு கண்ணனுக்கு அபிஸ் மரதி நினைச்சுட்டு இருக்கானா, இல்ல அம்மா யசோதையானதான் ஞாபகம் இருக்கானா. இங்க இருந்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் கண்ணா கண்ணா கண்ணாக்கா அவன் மனசுல ஞாபகத்துல இருந்துட்டு இருக்க. அப்பியாயாச்சரி கோவிந்தா ஸ்வஜனான் சக்கரதீர்த்திதம் தருகி திரட்சாமி தத்வக்ரம் சுமசம் சுஸ்மிதே. ஒரு நாள் வரமாட்டான் இருக்க அப்பியாயாச்சரி, ஒரு நாள் வருவானா, அப்படி வந்தாருனாக்க ஸ்வஜனான் சகிருதீட்சித்தும் நான் இங்கேயே இருக்கணும்ல நான் சொல்ல, ஒரு வாட்டி வந்து எங்களை எல்லாம் பார்த்தான்னா போறோம். அப்படி வந்து பார்த்தாருனாலே தருகை திரட்சாமி தத்வக்ரம் அவனுடைய திருமுக மண்டலத்தை நான் பார்ப்பேன். எவ்வளவு சிரிச்ச மூஞ்சி அந்த குழந்தை மூஞ்சி அப்படியே எனக்கு அவனா என்ன வேணா பரமாத்மாவா நீங்க சொல்லிக்கோங்க
எவ்வளவு பலிட்டு நான் வேணா சொல்லிக்கோங்கோ, எங்களை பொறுத்த வரைக்கும் கண்ணன் கண்ணன் தான், சாதாரணம் கிடையாது. அவ என்னென்னலாம் எங்களுக்கு எப்படி பண்ணா கண்ணனை பத்தி நான் நினைக்காத இருக்க முடியாது. கண்ணன் தானே எங்களை காட்டுத்தீல இருந்து ரட்சிச்சவன், கண்ணன் தானே பெரிய காளிந்தில்லத்துல இருந்து அந்த சர்ப்பத்தில இருந்து ரட்சிச்சவன் அவன் தானே, எத்தனை ராட்சசனிடத்துல இருந்தெல்லாம் எங்களை ரட்சிச்சான், எப்படி இருந்துட்டு இருக்கச்சே நான் கண்ணனை நினைக்காத நாங்க இருக்க முடியுமா? மரதான் கிருஷ்ண வீரியானி லீலாபாங்க நிரீட்சணம், கண்ணனுடைய பராக்கிரமத்தை மாத்தும் நினைக்கல, கண்ணனுடைய அந்த குறும்பு கண்ண என்னால நினைக்காத இருக்க முடியறதா? இந்த கண்ணு பொறுமை எனக்கு அது எவ்வளவு பேசும், கண்ணனுடைய கண்ணு எவ்வளவு பேசும். அசிதம் அசிதம் தாங்க சர்வானா பிரியாதான், கண்ணனுடைய ஒரு புல் சிரிப்பை நினைச்சிருந்தப்பனாக்க அப்படியே எங்களுக்கு ஒரு காரியமும் ஓட மாட்டேன்றது, அது ஒண்ணுதான் மனசு நினைச்சிருக்கு. எந்த வஸ்துவை சம்பந்தப்படுத்தினாலும் அது எந்த வஸ்துவை நினைச்சாலும் அது கண்ணனோட சம்பந்தப்படுத்திதான் எங்களால சொல்ல முடியறது. கண்ணன் இப்படி பேசுவான், கண்ணன் இப்படி சிரிப்பான், கண்ணன் இப்படி பண்ணுவான், கண்ணன் கண்ணன் கண்ணன்னு தான் எங்களுக்கு எதை பார்த்தாலும் கண்ணன் தோன்றது. நான் இங்கேனா மாட்டை ஓட்டின்னு மேய்க்கிறதுக்கு போனா கூட இது கண்ணனோட மாடு மேய்க்கச்சே இங்க பாட்டு பாடுவான், இந்த இடத்துலதான் கண்ணன் உட்காந்துப்பான், நாங்கெல்லாம் ஆறு வாய் திறந்துட்டு கண்ணனை பார்த்துட்டு இருப்போம், இப்படித்தானே நாங்கெல்லாம் நினைப்போம். அங்க போனா யமுனா தீரத்துக்கு போனா மாடெல்லாம் விளையாடும், மாடெல்லாம் மேய்க்க விட்டுட்டு யமுனையில எகிரி எகிரி குதிச்சுட்டு நாங்கள்லாம் விளையாடுமே, அந்த யமுனையில குளிச்சுட்டு இருக்கிறது அதுதான் ஞாபகம் வருது. இன்னும் கொஞ்சம் தள்ளி கோவர்தனகிரிக்கு போய் போத்தமானாக்க இந்த கோவர்தனகிரியை 7 நாள் தூக்கி பிடிச்சிட்டு நம்மளை ரட்சணம் பண்ணானே இந்த கண்ணன்னு அந்த கண்ணனை தான் நினைக்கிறது. மன்னிய கிருஷ்ணஞ்ச ராமஞ்ச பிராப்தாவிக சுரோத்தமோ சுராணாம் மகதேர் சாய கர்க்கத்திய வச்சனம் யதான், அந்த குழந்தைக்கு பேர் வச்சனே நாம் தானே. அதுதான் இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான விஷயம். இந்த குழந்தை சின்ன குழந்தை பிறந்த உடனே ஆட்சி வந்துட்டு கண்ணனுக்கு யார் பேர் வச்சா? கிருஷ்ணன் பேர், பலராமன் பேர் எல்லாம் யார் வச்சா? வசுதேவரா வச்ச, தேவகியா வச்ச, அவருக்கு தொட்டில் போட்டது, பேர் வச்சது, எல்லாம் நாங்க ரெண்டு பேர் தான். அந்த திருவாயர்பாடியில இருந்து இருக்கிற நாங்க தானே நாங்க பண்ணோம் அது. அப்ப கர்கரை கூட்டு நாங்க வந்து கண்ணனுக்கு பேர் வைக்கணும்னு சொன்னோம். அப்ப கர்கர் சொல்லி சொன்ன, இந்த குழந்தை ரெண்டு பேரும் என்னவும் சாதாரணமா ஏதோ வெறும் மாடு பின்னாடி போயிட்டு இருக்கிற குழந்தைன்னு நினைச்சுக்காதுங்கோ, உங்களை மாதிரி நினைச்சுக்காதுங்கோ, லோகத்துல இருக்கிற சாதுக்களை எல்லாம் ரட்சணம் பண்றதுக்காக பெருமாளே அவதாரம் இந்த குழந்தைகளா அவதாரம் பண்ணிருக்கேன்னு தெரியுது. இப்பதான் எங்களுக்கு அது மூலமாக அந்த கர்கருடைய வார்த்தை எனக்கு தெரியுது. எந்த ஊர்ல இருந்த வரைக்கும் எனக்கு அதெல்லாம் படல, மனசுல படல. இப்ப பார்த்தோம்னா ஒரு 10,000 யானையினுடைய பலத்தோடு இருந்துருக்கிற அந்த மல்லன்களை போய் சானூரன் முட்டிகன் இவன் எல்லாம் அனாயாசமா ஒரு இத தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டு துவசம் பண்ணிட்டே இருந்தாக்க, ஒரு தட்டாமலை சுத்துற மாதிரி ஒரு சுத்தி தூக்கி போட்டாருனாக்க, அப்போ கண்ணனுடைய பராக்கிரமத்தை இப்பதான் நாங்க தெரிஞ்சுக்கிறோம். கண்ணன் சாது பரித்ராணத்துக்காக தான் அவதாரம் பண்ணிருக்கேன் அப்படின்றத கர்கருடைய வார்த்தைய நாங்கெல்லாம் இப்ப மறிக்கிறோம் நாங்க. ஆகையால பிரளம்பன் தேனுக்கன் இவெல்லாம் போட்டான், தைத்யாந்திரன் இவெல்லாம் போட்டு இது ஒரு விளையாட்டா கண்ணன் பண்ணினதை பார்த்த உடனே எங்களுக்கு அந்த கண்ணன் கர்கருடைய வார்த்தையினால சாது பரித்ராணத்துக்காக பெருமாளுடைய அவதாரம் பத்தாப்பட்டும் நினைச்சுக்கிறோம். ஆனா அதே சமயத்துல என்னால எங்களால கண்ணனை பெருமாளால்தான் பார்க்க முடியல. எங்க குழந்தையா இங்க திருவாயர்பாடியில எங்களோட விளையாடிந்தவனாக அவனுடைய வார்த்தை, அவனுடைய சிரிப்பு, அவனுடைய பார்வை, அவனுடைய செயல் இதுவேதான் எங்க மனசுல நிற்கிறது. அவன் எதனா எங்களுக்கு எதனா சொல்லி அனுப்பிச்சானா, எதனா சமாச்சாரம் உண்டா? இப்படி நந்தர் கேக்குறேன். எவ்வளவு பெரிய விவேகி நந்த, அவர் வாயால இப்படி ஒரு வார்த்தை கேட்கறே அப்படின்னாக்க எவ்வளவு மனசு கஷ்டமா இருந்துருக்கோம். அந்த கண்ணனுடைய பிரிவு அவருக்கு எவ்வளவு கஷ்டத்தை உண்டு பண்றதுன்றது இதுல இருந்தே தெரியறது. ஈதி சம்ஸ்பிருத்திய சம்ஸ்பிருத்திய நந்த கிருஷ்ணானுரக்ஷதீ அசுருகண்டோ பவத் தூஷ்ணீம் பிரேம பிரசர விஹ்வலஹ.
அப்படின்னு சொல்லிட்டே வரே. அந்த கண்ணனை பத்தி சொல்லிட்டே வரச்சே குரல் தழுத்தழுத்து போயிடுச்சு. இதுக்கு மேல பேச முடியல, அப்படியே நின்றுட்டேன். இந்த கண்ணனை பத்தி பேசிட்டு சௌக்கியமா இருக்கிற கண்ணன் எதனா சமாச்சாரம் சொன்னானான்ற வார்த்தையை உத்தவர்கிட்ட கேட்கிற, அந்த கேக்கச்ச எல்லாம் பக்கத்துல இருந்துட்டு பின்னாடி இருந்துட்டு கேட்டு இருக்காளா யசோதர பிராட்டி. அவளுடைய உணர்ச்சியும் சேர்ந்துதான் நந்தன் வந்து இப்ப தெரிவிக்கிற. அவக்கட்ல தாரதரைய ஜலம் கொட்டுறது, அப்படியே துணியெல்லாம் நனைஞ்சு போயிட்டான். தயோரித்தம் பகவதி கிருஷ்ணே நந்த யசோதயோ வீழ்ச்சியானுராகம் பரமம் நந்தமாகோத்தவோ முதா. இந்த கண்ணனிடத்துல யசோத பிராட்டியும் நந்தகோபுரம் வச்சிருக்கிற ஒரு அனுராகம், ஒரு பிரீத்திய பார்த்து உத்தவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலையே. இந்த மாதிரி ஒரு பிரீத்தி யாரிடத்துலயும் பார்க்க முடியாது. கிராமத்து ஜனங்களிடத்துலதான் ஜனங்கள் தான் இந்த மாதிரி எல்லாம் பிரீத்தி வச்சுட்டு இருப்பான். நகரத்து ஜனங்கள்லாம் அப்பப்ப யார் உண்டோ அவளை பார்த்துட்டு போயிட்டு இருப்பாளே தவிர, உண்மையான பிரீத்தி வைக்கிறதுன்னாக்க இந்த மாதிரி நந்தகோபுர மாதிரி இருக்கிறவாதான். இதை பார்த்த உடனேயே அவர் உத்தவருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலையா. இந்த லோகத்துல பிறந்திருக்கிறவர்கள்லயே நீங்க ரெண்டு பேர் தான் உத்தமோத்தமமானவர்கள், அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை அப்படின்னு சொல்லி அட்டி தந்தேறான். ஏ என்ன அப்படின்னா இவா பண்ணிருக்கா, என்ன பெரிய தபஸ் பண்ணாளா, என்ன பண்ணா அப்படின்னு. உங்க மனசுல சாட்சா நாராயணன் ஒத்தம்தான் இருந்துட்டு இருக்கான், கண்ணன் ஒத்தம்தான் இருந்துட்டு இருக்கான்னு இப்படி இருக்கிற யோகிகள் மனசுல கூட இருந்துட்டு இருக்காது, நீங்கதான் வந்து இருக்கேதோ. விஸ்வசிய பீஜகோ நீ ராமோ முகுந்தா புருஷா பிரதானம் அன்பிய பௌதேக விலட்சணச ஞானசேதாத இமோ புராணோ. யார் இவா ரெண்டு பேரும்? உத்தவர் மகர்ஷி அவருக்கு தெரியும் இவா ரெண்டு பேரும் யாருன்றது தெரியும். இவா ரெண்டு பேருமே சாட்சாத் பரமாத்மா தான் இருந்துருக்கா, லோகத்துக்கெல்லாம் காரணமாக இருந்துருக்கிறவா. இவா தான் எல்லாம் சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்துருக்கா. சமஸ்த லோகங்களும் மகாப்பிரளய காலத்துல இவாளிடத்துலதான் லயத்தை அடையிறது, இவாளிடத்துல இருந்துதான் வந்து மறுபடியும் இவாதான் சிருஷ்டிக்கு காரணமாக இருந்துருக்கா, சகல ஜெகத்துக்கும் காரணமாக இருந்துருக்கவர் இவ. நிருகத்திய கர்மாசயமாசுயாதி பராங்கதி பிரம்மமயோர்கபர்ணா. இப்படிப்பட்ட காரணத்தும் தேயம்னு சொல்லிருக்கு. எது காரணமோ அதுதான் தேயம் தியானம் பண்ணணும். அந்த காரணமாக ஜெகத்காரண பூதமாக இருந்துட்டு இருக்கிற எம்பெருமான நீங்க ரெண்டு பேரும் தியானம் பண்ணிட்டு இருக்குங்கன்னாக்க உங்களுக்கு பிரம்ம பிராப்தின்றது சித்தம். நாங்கள்லாம் எத்தனையோ நாள் காட்டுல உட்காந்து தபஸ் பண்ணமானா கூட எங்களுக்கு பிரம்ம பிராப்தி வருதா வரலையான்றது தெரியாது, ஆனா உங்களுக்கு வரப்போறதுன்றது சித்தம். தஸ்மின் பவந்த அவகிலோ ஆத்மஹேதம் நாராயணே காரணமத்யமூர்த்தௌ. வஸ்துவா பார்த்தோம்னாக்க அவ மனுஷரூபிய அடைஞ்சு மனுஷமானும் மனுஷ சரீரத்தை அடைஞ்சு அவதாரம் எடுத்திருக்க. வஸ்துதா அவள்லாம் வந்து லோக சம்ரட்சணார்த்தம் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்டுதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவம் யுகே யுகேன்னு பகவத்கீதையில பின்னாடி சொல்ல போற விஷயத்தை இங்க நடத்தி காண்பிச்சிருக்கேன். ஆகையால நீ உங்களை மாதிரி பாக்கியம் பண்ணிடுவா லோகத்துல யாருமே கிடையாதுன்னு முதல்ல தம் மனசுல பட்டதை பின்ன சொல்லிட்டே இருவா. கேட்கறதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்ன அவளுடைய ஒரு நிலையை புரிஞ்சுட்டு தம் மனசுல பட்டதை உடனே சொல்லிட்டேரான் இவர் உத்தவர். சரி கேட்டதுக்கு பதில் சொல்லு, என்ன ஞாபகம் வச்சுட்டு இருக்கானா கண்ணன் ஒரு வாட்டி வருவானா, அந்த கண்ணனுடைய முகத்தை நாங்க எல்லாருமா சேர்ந்து ஒன்னா பார்க்க மாட்டோமா அப்படின்னு நந்தகோபர் கேட்டேற அதுக்கு பதில் சொல்றேன். ஆகமிஷியம் விதாசிதே பித்ரோஹோ பகவான் சாத்வதாம்பதி அச்சிரேன காலேன ஆகமிஷதி. சீக்கிரமே இந்த நந்தகோபுரத்துக்கு வரப்போறேன், இந்த திருவாயர்பாடிக்கு வரப்போறேன், உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்த போறேன். ஆகையால
அவர் வரமாட்டேன் உங்களை எல்லாம் மறந்துட்டேன்னு நினைச்சுக்காதுங்கோ, நான் சீக்கிரமே வரேன்றத சொல்றதுக்காக தான் என்ன அனுப்பிச்சு வச்சிருக்கேன். கம்சவதம் பண்ணியாச்சு, கம்சவதம் பண்ண பிற்பாடு வசுதேவரையும் தேவகியையும் சிறைச்சாலையிலேருந்து மீட்டு அவளுடைய பங்காளிகளா இருக்கிறவள் எல்லாம் அவாவா ஸ்தானத்துல இருக்க பண்ணி அங்க மதுரையில இந்த கம்சனுடைய ராஜ்ய பரிபாலனத்தினால ஏற்பட்ட தோஷங்கள் என்ன உண்டோ அத்தனை தோஷங்களையும் நீக்கி அதையெல்லாம் செட்ரேட் பண்றதுக்கு கொஞ்சம் காலம், அதுக்காக அங்க இருந்துருக்கே. ஏதாக வசமாக கிருஷ்ண சத்தியம் கரோ சித்தது, உங்களை பாக்குறதுக்கு ஒசரம் அவர் வருவே அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்படி நந்தகோபர் உத்தவரை பார்த்து மேலையும் கீழையும் பாக்குறார். எங்களை பாக்குறதுக்கு அவர் வரப்போறா, நாங்கள்லாம் என்ன எங்களை பாக்குறதுக்கு அப்படின்னு சொன்னா, மகாபாகவும் திரட்சத கிருஷ்ண மந்திரிக்கே வரமாட்டார் நினைக்கவே நினைக்காதுங்கோ, மாகித்யதா விசாரப்படாதுங்கோ, கண்டிப்பா உங்க சமீபத்துல அவர் வரப்போறேன், அவர் உங்களை விசாரிக்கிறேன்னு தான் சொல்லியிருக்கேன், உங்களோட வந்து இருக்க போறேன்னு தான் சொல்லியிருக்கேன், ஆகையால விசாரப்படாத சொன்னானா. அவர் மனசுல நீங்க தான் இருந்துருக்கோம், உங்க மனசுல அவர் தான் இருந்துருக்கேன், அரணி கட்டையில நெருப்பு இருந்துருக்கா மாதிரி உங்க மனசுல கண்ணன் இருந்துருக்க, அண்ணன் மனசுல நீங்க இருந்துருக்குங்கோ, அவர் எப்படி வராது இருந்து போயிடுது அப்படின்னு சொல்லி நக்கிய இல்ல. அம்மா அப்பா எல்லாம் இருந்துருக்கா அங்க, வசுதேவர் இருக்கேர், தேவகி இருக்கேர், அவளை விட்டுட்டு நம்மள்கிட்ட என்னத்துக்குப்பா வரப்போறே, இத்தனை நாள அம்மா அப்பாவோட இல்ல, இனிமே அப்பா அம்மா அப்பாவோட இருக்கணும் அப்படின்னு தானே ஆசைப்பட போறேன். அம்மா அப்பா தானே குழந்தைகளுக்கு எல்லாம் ரொம்ப பிரீத்தியானவா பிரியமானவா, அவளை விட்டு இங்க இருக்க போறாரா அப்படின்னா, இவரை பொறுத்த வரைக்கும் பிரியமானவன் அப்பிரியமானவன் எல்லாம் யாருமே கிடையாது, எல்லாரும் அவருக்கு சமந்த. அவரை பொறுத்த வரைக்கும் நக்யசாஸ்தி பிரியஹா கஷ்டது, பிரியஹா கஷ்டதுன்னு எங்களை காட்டிலும் வசுதேவரிடத்துலயும் நந்தகோபுரத்துலயும் ரொம்ப பிரீத்தி இருக்கும், ஆகையால அவர் எங்க இங்க வருவேறோம் அப்படின்னு சொன்னவானாக்க, பெருமாளுக்கு அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அத்திர கேத்து என்னன்னா, அவர் அமானின சமானமாக இருந்திருக்கிறார், அவர் மமத்தை இல்லாதவர். அமானினா அப்படின்னாக்க நான் என்னுடையது அப்படின்ற எண்ணம் இல்லாதவராக இருந்திருக்கிறவர் பெருமாள். அப்ப நான் என்னுடையதுன்ற எண்ணம் இருக்கிறவாளுக்குதான் இது பிரியமானது, இது அப்பிரியமானது, இது எனக்கு பிடித்தது, இது பிடிக்காததுன்ற வார்த்தை எல்லாம் வரும். இப்போ இவர் அப்பதுக்கெல்லாம் கடந்தவராக இருக்கிறதுனால அவரை பொறுத்த வரைக்கும் வசுதேவர் தேவகியும் எப்படியோ அப்படியேதான் நந்தகோபுரம் யசோதையும், ஆகையால உங்களை பார்க்க மாட்டார், அங்க பிரியமா இருப்பார், இங்க வரமாட்டேன்றது கிடையாது. நோத்தமோ நாதமோ வாபி சமானஸ்கு தமோ பிவான் ந மாதா ந பிதா தஸ்யா ந பார்யா ந சுதாதயா ஆத்மீயோ ந பரஸ்யாபி தேஹ கர்ம தெய்வமா அம்மா கிடையாது, அப்பா கிடையாது, யாரும் கிடையாது. என்னது இவர் நாங்களாம் அம்மா இல்லையா, நாங்க தானே ரட்சிச்சோம், எங்களை அம்மா அப்பாவா நினைக்க மாட்டேரா, இல்ல வசுதேவரும் தேவகியும் தானே அவருக்கு குழந்தையா பிறந்தேற, அப்படி அம்மக்களமா சொல்லிருக்க, தேவகி கர்ப்பத்துல இருக்க செய்யே அந்த சிறைச்சாலையே அப்படியே சொல்லிச்சது பிரகாசிச்சதுன்னு எல்லாம் சுகமூர்த்தி சொன்னார. அவர் சொன்ன வார்த்தை எல்லாம் பொய்யா, அவள்லாம் அம்மா அப்பா இல்லையா, யாரும் அப்படின்னா இவ அம்மா அப்பா எல்லாம் உபாதி கிரதம், இந்த அவதாரத்துல இவள்லாம் அம்மா அப்பா, இன்னொரு அவதாரத்துல பிதரம் ரோஜயத்துன்னு சொல்லி, ஒரு அவதாரத்துல தசரன் சக்கரவர்த்தி தனக்கு அப்பாவா இருக்கட்டும்னு பெருமாள் நினைக்கிறார், இன்னொரு அவதாரத்துல வரச்சு வசுதேவர் அப்பாவா இருக்கட்டும் தேவகி அம்மாவா இருக்கட்டும் நல்லா நினைக்கிறேன். ஆகையால நம்மள மாதிரி கர்மகிருத்தமானது கிடையாது, அவர் சங்கல்பத்தினால ஏற்படுத்தின்றது இது அம்மா அப்பான்ற ஒரு ஆகையால அவருக்குன்னு யாரும் ஒண்ணும் கிடையாது, இதெல்லாம் எதுவுமே இல்லாதவங்க, இது எல்லாவற்றையும் கடந்தவர், அவருடைய வஸ்து
பிறருடைய வஸ்துன்றது எல்லாமே கிடையாது, எல்லாமே அவருடைய வஸ்து தான், எதுலையுமே அவருக்கு பற்று இல்லைன்னு சொல்லி சொல்லணும். நகாசு ஜென்மவா லோகே சொல்லுறது, அவருக்கு பிறவின்றது கிடையாது, நம்மள மாதிரி கர்ம நிமித்தமான பிறவி கிடையாது. அவருக்கு இருக்கிறது மொத்தமே அவர்கள்லாம் சங்கல்பத்தினாலதான் அவதாரம் பண்ணறே தவிர, நாம கண்ணனா வரணும்னு அது ஒரு நினைச்சே நினைச்சதுனால அவதாரம் பண்ணறே தவிர, கிரீடார்த்தம் சோபி சாதுனாம் பரித்ராணாய கல்பதே, இது ஒரு விளையாட்டு அவருக்கு இந்த லீலா விபூதியில அவதாரம் பண்றது, அதுவும் சாது பரித்ராணத்துக்காக அவர் பண்ணிருக்கே. அதையில அவருடைய திருவேதி நம்மளுடைய சரீரம் மாதிரி சத்துவம் ரஜசு தமசுன்ற குணங்களால ஆனவை அல்ல. அவருடைய திருவேணி அப்ராகிருத்தமான சரீரம், கிரீடம் நதீதோபி குணையும் சிறுகத்திருதி யதா கிரமரிகா திருஷ்டியா பிராமணதேவ மகீயதே சித்தே கர்த்தரு தத்ராத்ம கர்த்தே வாகம் தியா. தட்டாமல்ல சுத்தரான், தட்டாமல்ல சுத்தச்சே என்ன பண்ணுவான் அப்படின்னாக்க, இப்படியே தன்னையே சுத்திட்டு வருது இருக்கு, அது தட்டாமல்ல சுத்துறதுன்னு பேரு. அவ சுத்தி நிறுத்தினாக்க தான் மாத்திரம் சுத்துறதா இல்ல, அந்த பூமியே சுத்துற மாதிரி அங்க இருக்கிற பக்கத்துல வீடு அது இது எல்லாம் சுத்துற மாதிரி இருந்துட்டு இருக்கும். எதுவுமே சுத்தல, அதது இருக்கிறது இருக்கிற பிரகாரம் தான் இருந்துட்டு இருக்கு. இவனுக்குதான் அந்த கிரமம் ஏற்படுறது. அந்த மாதிரி நமக்கு நம்மளுடைய பெருமாள் கண்ணன் இருந்துட்டு இருக்கிறதுனால நமக்கு ஒரு பிரமம் ஏற்படுறது. கண்ணனுடைய சரீரமும் நம்மள மாதிரி கர்ம நிமித்தமான சரீரம் தானோ என்னமோ, அந்த கண்ணனுக்கும் சுகதுக்கங்கள்லாம் உண்டோ என்னமோ, கண்ணனுக்கும் பிரியம் அப்பிரியம்ன்றதெல்லாம் உண்டோ என்னமோன்றதோ என்னெல்லாம் நமக்கு நினைக்கிறோம், நாம நினைக்கிறோம். இது எதுவுமே அவனுக்கு கண்ணனுக்கு கிடையாது, இது உனக்கு தெரியாதுன்னா இதெல்லாம் அப்படியே மகர்ஷி வந்து வேதாந்த இது அங்கங்க ஒரு வியாஜம், இது கிருஷ்ணனுடைய கதையை சொல்றதுன்றதும் ஒரு வியாஜம். இந்த வியாஜத்தை வச்சுண்டு வேதாந்தார்த்தங்களை அங்கங்க சொல்லி சொல்ற, ஜீவனுக்கு எப்படி குணகாரிய சமம் இருந்திருக்கோ, அதாவது ஜீவனிடத்துல இந்த குணங்கள் இருக்கிறதாகவும் இந்த செயல்களை செய்வதாகவும் ஒரு பிரமம் இருந்துருக்கோ, அந்த பிரமம் அது பிரமம்தான், எல்லாரையும் எல்லாவற்றையும் செய்ய பண்றது ஈஸ்வரன் தான், நமக்கு ஏற்படுற குணங்களும் ஈஸ்வரனுடைய சங்கல்பத்தினாலதான் ஏற்படுறதே தவிர வஸ்துதா நமக்குன்னு எதுவுமே கிடையாது. நெருப்பு சுடுறது அப்படின்னாக்கா நெருப்பு சுடட்டும்னு ஈஸ்வரனுடைய சங்கல்பம், எட்டிக்கா கசக்கிறதுனாக்கா அது கசக்கட்டும்னு ஈஸ்வரனுடைய சங்கல்பம். இப்படி இருக்கே தவிர எதுவுமே நம்ம அதீனத்துல எதுவும் இல்லை. சர்வேஷாம் ஆத்மஜோஷி ஆத்மா பிதா மாதா தயேஸ்வர திருஷ்டம் ஸ்ருதம் பௌத பவம் பௌத பவத் பவிஷ்யது ஆனு சரிஷ்ணு மகத் அல்பகஞ்ச வினாச்சுதாது வஸ்விதரது நகிஞ்சித் சேவ சர்வம் பரமாத்ம பௌதம் சர்வேஷாம். எல்லாருக்கும் அவர் தான் பிதாவாக இருந்திருக்கார், அவர் தான் மாதாவாக இருந்திருக்கார், அவர் தான் எல்லாரையும் நியமிப்பவராக இருந்திருக்கார். நமக்கு பார்க்கிற வஸ்து கேள்விப்படுற வஸ்து கடந்த காலத்துல இருக்கிறது, இந்த காலத்துல இருக்கிறது, வரப்போற காலத்துல இருக்கிறது, எல்லாத்துலயும் ஒன்னு சஞ்சரிக்க கூடியது, சாம ஒரே இடத்துல இருக்கக்கூடியதுன்னு எல்லாம் இருக்கக்கூடிய சமஸ்த பதார்த்தங்கள்லயும் பெருமாள் இல்லாத ஒன்று கூட கிடையாது. வீணாச்சுதாது வஸ்து இதரது நகிஞ்சிது, அந்த அச்சுதனாக இருந்திருக்கிற பெருமாள் இல்லாத, பெருமாளுடைய அந்த பிரவேசம் இல்லாமல் வியாப்தி இல்லாத ஒரு பதார்த்தம் கூட லோகத்துல இல்லை. தயவு பரமாத்மா அவர்தான் பரமாத்மா, நீ ஏதோ உம்ம பையன் மாத்திரம் நினைச்சிட்டு இருக்காரு, அவர்தான் சாட்சாத் பரமாத்மா சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன், அவர்தான் கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு வரையறான். இவா ரெண்டு பேரும் ராத்திரியெல்லாம் பேசிட்டு இருக்கா, இப்படி பேசிட்டே இருக்கே ராத்திரி ஆயிடுச்சு, பின்னாலே ஆயிடுச்சு. நந்தகோபுரம் உத்தவரும் நாழியானது தெரியாத நந்தகோபுரம் நின்றுண்டே உத்தவர் கட்டில பட்டு உத்தவருக்கு காலை பிடிச்சு விட்டுண்டே எவ்வளவு தூரம் வந்திருக்கே, பாவம் எவ்வளவு சிரமமோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சுசுரூஷ பண்ணிண்டே பேசிட்டு இருக்கேன். அவருக்கு பதில் சொல்றேன் உத்தவர், இப்படி சொல்லிட்டே இருக்கே நாழி ஆகி போச்சான், ஏகமா நாழி ஆகி போச்சான், பின்மால ஆயிடுச்சான்,
பிமால ஆன உடனே கோபிகள்லாம் இது இவாத்துல மாத்திரம் நடக்கிற ஒரு விஷயம், நந்தகோபருடைய திருமாளிகையில நடக்கிற ஒரு விஷயம். இன்னும் உத்தவர் வந்திருக்கேன்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா சாயங்காலம் அவர் வரச்சேயே இந்த தேரெல்லாம் அந்த மாட்டு புழுதியெல்லாம் மறைச்சுட்டு இவர் வந்திருக்கிறதெல்லாம் தெரியல. ஏழை எல்லாரும் அவாவா பின்மால எழுந்துட்டாளாம், கோபிகள்லாம் பின்மால எழுந்துட்டாளாம். கோபிய சமுத்தாய நிரூபிய தீபானே வாஸ்தோம் சமபியர்ச்சதீன்யமம் சன்னு. அந்த கோபிகளுக்கெல்லாம் தயிர் கிடையிறதுன்றது ஒரு பெரிய காரியம். அந்த தெரிய பெரிய காரியம்னாக்க எந்த ஒரு தொழிலையும் பக்தி சிரத்தையோட பண்ணணும், அது தெய்வமா நினைச்சுட்டு அந்த காரியத்தை பண்ணணும். அந்த தயிர் கிடையறதுக்கு அப்புறம் பின்மால ஏந்துட்டானா மொத்த பேரும் ஏந்து குளிச்சுட்டு பல்ல தேய்ச்சி குளிச்சுட்டு எந்த இடத்துல தயிர் கடைய போறாளோ அந்த இடத்துல தொடச்சி முழுகி கோலம் போட்டுட்டு அங்க ஒரு வடக்கேட்டி வச்சுட்டு அங்க கண்ணனை நினைச்சுண்டு சேவிச்சுட்டு அவ தயிர் கடைய ஆரம்பிக்கிறாளா. தாதிபதீத்தை மணிபி விரஜு விரோஜு ரஜு விகர்ஷத்தை உஜகங்கணஸ்ரஜா. கையில வளையல் போட்டுருக்கா, கழுதல் போட்டு இது பண்றான். பயிர் கடையிறாளாம். பிரஜயோஷி தபாங்க வேதனீயம் மதுரா பாக்கியம் அனன்ய பௌக்கியமேடே வதுதேவ வதுஸ்தனம் தயந்தது கிமபி பிரம்ம கிஷோர பாவதிருஷ்யம் பரிவர்த்தித கந்தரம் பயன ஸ்மித புல்லாதர பல்லவும் ஸ்மரணின். சுவாமி தேசிகன் அப்படியே அந்த தயிர் கடையறதையும் அந்த கடையச்சை கண்ணன் வந்து நிக்கிறதையும் அப்படியே மங்களாசாசனம் உள்ள அர்த்தம் கும்பே வினிஹித கரகா சுவாது தையங்க வீணம்னு சொல்லிட்டு இந்த தயிர் கடையச்சை அது வந்து மத்த ஒரு கையால பிடிச்சிட்டு போயிடும் இப்படி எல்லாம் பண்றது. ஆகையெல்லாம் அந்த கண்ணனையே நினைச்சுண்டே இவ எல்லாரும் தயிர் கடையறதுக்காக அதுக்கு அந்த வாஸ்து சாந்தி எல்லாம் பண்ணிட்டு அங்க வந்து வழக்கேற்றி வச்சுட்டு தயிர் கடையிறாளா அவா எல்லாரும். அப்போ தயிர் கடையச்சே கண்ணனுடைய வித்தாந்தங்களை கண்ணனுடைய லீலைகளை பாட்டா பாடிண்டே தயிர் கடையிறாளாம். உர்காய பிரஜங்கணானாம் திவமஸ்பிருஷத்வனிஹி தத்னஸ்ச நிர்மந்தன சப்தமிஸ்ரிதாம் நிரஸ்யதேயேன திசா மமங்களம். கண்ணனுடைய பாடிண்டு காயதீனாம் ரவிந்த லோச்சன் அந்த கண்ணனுடைய திருக்கண்களும் அந்த கண்ணனை பத்தி பாடிண்டே இருக்காளாம். இப்படி பாடிண்டே தயிர் கடையிற அந்த தயிர் கடையிற ஓசரை ஜோர்னு சொன்னா அந்த ஓசை கேட்கறது. இவ பாடுற பாட்டு ஓசை கேட்கறது ஓராத்துல இல்ல, அந்த திருவாயன்பாடியில இருக்கிற மொத்த வீட்லயும் இதே மாதிரி கேட்கறது. தெய்வமஸ்புரிசத்வனி இது ஆகாசம் வரைக்கும் இது போறதா அவ்வளவு குரல்ல கேட்கறதுதான் இது மொத்தம். நிரஸ்யதே ஏன திசா பபங்கடம் இந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்றதுனால கண்ணனுடைய திருநாமத்தை சொல்றதுனால அந்த அந்த திருவாயன்பாடிக்கு எந்த ஒரு அமங்கலமானது கெட்டதும் கிட்ட வராதபடி போயிடுறதுதான் பகவன் நாம அவ்வளவு உச்சாரணம் பண்ணணும். சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்குன்னா பிம்மால வேலை எழுந்து உறக்க சந்தோஷம் வேதாத்தியனும் பண்ணணும். அந்த மாதிரி எந்த கிராமத்துல அக்ரஹாரத்துல இந்த விடிய கால பிம்மால வேலை எழுந்து அத்தியனம் பண்றாலும் உறக்க சந்தோஷம் சொல்ற இடம் அந்த வேத கோஷம் கேட்டதுனாக்க அந்த அக்ரஹாரத்துக்கு சகல க்ஷேமங்களும் ஏற்படும். அந்த அக்ரஹாரத்துல எந்த அமங்கலமும் ஏற்படாதுன்னு சொல்லியிருக்கா. இந்த காலத்திலயோ பசங்க யாரும் பிம்மால ஏந்திருக்க மாட்டேன்றா, பிம்மால இருந்து சந்தோஷம்ன்றதும் இல்லாத போயிட்டு எல்லாமே குறைஞ்சு போயிட்டு அப்ப எத்தனையோ க்ஷேணமா தான் போகும். இதெல்லாம் மாறணும், பெருமாள் தான் நமக்கு புத்தி கொடுக்கணும். உத்காய தீன மரவிந்த லோஜனம் பிரஜங்கனம் திவமஸ்பிருஷத்வனிஹி
தத்திரச்சலிமந்தனசப்தமிஸ்ரிதஹ நிரத்யதே யனதிதா மமங்களம். எல்லாம் முடிஞ்சுட்டே இருக்கு, ஆயிட்டு பார்த்தோம்னா காத்தாலும் சூரியோதயம் ஆயிட்டு, அதுக்குள்ள தயிர் கடைஞ்சிட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சு. வாட்டர்ல வந்து பாக்குறோம், வாட்டர்ல வந்து பார்த்தோம்னா ஒரு தேர் நிக்கிறது, அது தங்கமயமான தேர் வந்து நிக்கிறது. அதுல பார்த்த அதுக்குள்ள இவரும் என்ன பண்ணே, பிம்மால வேளாண்மே அனுஷ்டானம் பண்றது, அவர் சூரியோதயத்துக்கு உதயோபஸ்தானம் பண்ணி கல்யாணம் எல்லாம் பண்ணி அனுஷ்டானம் பண்ணிட்டு அந்த பேர்ல வந்து நிக்கிறேர், உத்தவர் நிக்கிறேரா. உத்தவரை மத்தா பேரும் சுழ்ந்துட்டாலும் என்னத்துக்கு உத்தவர் வந்திருக்கேர், என்னத்துக்கு உத்தவர் வந்திருக்கேர்னு தெரியாது. அங்க திருவாயிர்பாட்டில இருக்கிறவ கன்னடத்துல இருந்து என்ன சமாச்சாரம் நமக்கு வந்திருக்கிறோம்னுட்டு மொத்த பேரும் சுழ்ந்துட்டாலும் அவளுக்கு என்ன உத்தவர் என்ன சமாச்சாரம் சொல்லப்படு, அவளுக்கு கண்ணன் என்ன சமாச்சாரம் சொல்லி அனுப்பிச்சிருக்கே அப்படின்றத அடுத்த உபன்யாசத்துல நாம பார்ப்போம். நாமெல்லாம் திருவாயிரபாடியில இருந்திருக்கிற நந்தகோபுரமாரியோ அந்த ஆயர் திருமிகளை போலையோ அப்படிலாம் கண்ணந்தத்துல பக்தி இல்லாட்டா கூட ஏதோ ஒரு ஒரு ஏகதேசமான நமக்கும் அந்த கண்ணந்தத்துல பக்தி இருந்திருக்கு, அது இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. நமக்கும் அந்த சம்பூர்ணமான பக்தி ஏற்படணும், கண்ணனல்லால் கதி இல்லைன்ற ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படணும். அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை கண்ணன் நமக்கு ஏற்படுத்தி நமக்கு அவர் திருவாயன்பாடியில் இருக்கிற ஆட்சியர்கள் எல்லாம் கண்ணன் மனசுல எப்படி குடிக்கிட்டு இருக்காளோ அந்த மாதிரி அவர் மனசுல நாமளும் நம்ம மனசுல கண்ணனுமா இருக்கும்படியான ஒரு பாக்கியத்தை இந்த கண்ணன் தான் கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதா சிவசாய கல்யாண குணசாரணி சின்ன பேர் வேதாந்த பிரதேசம்.